மற்றும் ஒரு தமிழா தமிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள் வழங்கும் தமிழா தமிழா, பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ பிரசிடன்ட் பை இந்தியாவின் நம்பர் ஒன் விற்பனையாளர் லக்ஷ்மி செராமிக்ஸ். பொதுவாக குழந்தைகள் அதிகமாக சந்தித்த கேள்வி அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமாங்கிறது தான். மற்ற எல்லாருக்கும் அபத்தமாக தோன்ற கேள்வியும் அதுதான். ஒரு பிள்ளைக்கு எப்படி அப்பா பிடிக்கும் அம்மா பிடிக்கும் தனித்தனியாக இருக்க முடியும்? ரெண்டு பேரையும் தானே பிடிக்கும் அப்படி தான் தோணும். ஆனால் எல்லா பிள்ளையும் சந்தித்த கேள்வி உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமாங்கிறது தான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிடிக்கும்னு சொன்னால் கூட ஒரு பிள்ளைக்கு கண்டிப்பாக ஒரு புள்ளி கூடுதலாக அப்பாவையோ அம்மாவையோ தான் பிடிக்கும். அதன் தொடர்ச்சியாக ஒன்றை தான் நம்ம இன்றைக்கி பேச நினச்சோம். என்ன அப்படின்னா, பெரிதும் மனதிற்கு நெருக்கமாக இருப்பது அப்பா வழி சொந்தமா அம்மா வழி சொந்தமான்? அம்மா வழி சொந்தம் தான் கூடுதலாக எனக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று இவர்களும், இல்லை அப்பா வழி சொந்தம் தான் எனக்கு மனதுக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று மறுபிரிவினரும் பேச வந்திருக்கீங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரு கேள்வி என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் நான் ஒரு உறவு முறை சொல்கிறேன், அதை என்ன சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன். அத்தை மகன் டவுன் சவுத் வந்து மச்சான்னு கூப்பிடுவாங்க. அத்தை மகன் எப்படி கூப்பிடுவீங்க? அத்தை மகனை மாமான் கூப்பிடுவோம். அத்தை மகன் நீங்கள் மாமான் கூப்பிடுறீங்க, உங்கள் மச்சான் கூப்பிடுறாங்க. ஓகே, அத்தை புருஷனை? அத்தை புருஷனா மாமான்? அத்தை புருஷனும் மாமா, அத்தை புருஷன் அத்தை மகனும் மாமா, எல்லாரும் மாமாவா? இல்லை, ஆக்சுவலி உங்களுக்கு வயசு அதிகமாக இருந்துச்சுன்னா மாமான் தான் கூப்பிட வேண்டியது இருக்கும். அத்தான் அப்போ யாரை கூப்பிடுவீங்க? அத்தை பையனை வந்து அத்தானும் கூப்பிடுறதுக்கு இருக்கு. ஓகே, அக்காவின் கணவரை மாமான் கூப்பிடுவோம். ஆ ஓகே, கணவரின் மூத்த சகோதரிய நாத்தனார் தான் கூப்பிடுறது, மதினின்னு கூப்பிடுவோம். கணவனின் அண்ணன் மனைவிய அக்கா மாதிரி தான் சார். அக்கா, இந்த உறவுகள் இத்தனை பேர் பேசணும்ல, இவ்வளோ பேரில் நான் இவங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? அல்லது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். ஒன்று முறப்பொண்ணுலாம் நான் பார்த்ததே இல்லை சார். உங்கள் முறப்பொண்ணு இருக்காங்களா? இருக்காங்க, நான் பார்த்ததே இல்லை. நான் முறப்பொண்ணு யார் பொண்ணு? யார பொண்ணு? அத்தை பொண்ணுங்க மாதிரி இருப்பாங்கல்ல. அத்தை பொண்ணு வரையும் பார்த்ததே இல்லை நீங்கள்? அந்தளவுக்கு பார்த்து. என்ன வயசாகுது அத்தை பொண்ணுக்கு? இன்னும் ஒரு 17-16. 17-16 இருக்கும் சார். வயசே தெரியாத அளவுக்கு காட்டாமல் வளர்த்துட்டாங்க. ஓ, நோக்கத்தோடு காட்டாமல் வளர்த்துருக்காங்களா உங்கள்கிட்ட? ஆ ஓகே, பா இதுவரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த உறவை அப்படின்னா எந்த உறவை சொல்லுவீங்க? நான் ஒரு 1.5 வயசு இருக்கும்போது அப்பா வந்து எனக்கு தவறிட்டாங்க. அப்பா தவறினதுக்கப்புறம் அம்மா வந்து தனியாக வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டீச்சராக இருந்தாங்க. டீச்சராக இருந்து இப்போ என்னை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. நான் இருக்கிற இடத்துக்கும் அப்பா வீட்டு சொந்தத்துக்கும் வந்து 3 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். பட் இருந்தாலும் அவங்க வந்து இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. சித்தப்பா இருக்காங்க, பெரிய குடும்பம், அந்த ஆலமரம் சொல்லுவாங்கள்ல அந்த ஆலமரம் மாரி அந்த குடும்பம். பட் இருந்தாலும் வந்து பக்கத்தில் இருக்கிற 3 கிலோமீட்டர் தான் இது வரைக்கும் வந்து நான் கருப்பா சவப்பா நான் எப்படி இருக்கேன், உயரமா குள்ளமா அப்படின்னு கூட பார்த்தது கிடையாது சார். இது வரைக்கும் அம்மா மட்டும்தான் வந்து எனக்கு இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுடைய உறவுகளில் யாரை நீங்க சந்திச்சதே இல்லை அல்லது சந்திச்சு நீண்ட நாள் ஆயிடுச்சு? நான் என்னோட சித்தி மாமா, அதாவது 2 மாமா 3 சித்தி நான் பார்த்து பல வருஷம் ஆகுது. நான் சின்ன வயசுல இருக்க சொல்ல நான் பார்த்தேன், இடையில ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். அப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள நான் பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப, எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப இதுவாயிட்டேன், எமோஷனலா ஆயிட்டேன். அவங்களும் அதே மாதிரி என்ன இத்தனோன்னு இந்த பிள்ளை இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாசமாக வருவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல. அப்புறம் சொல்கிறேன், நான் வந்து உங்கள் அக்கா பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ரியாக்ஷனே அவங்களுக்கு இல்லை. அவங்க என்ன இது பண்ணலை. ஓகே, ஆ சரிம்மா அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஆனால் அவங்க அப்படி ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போது அந்த உறவுகளில் வந்து என்னென்னா, சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் அவர்களை பற்றி நம்ம அப்பாவோ அம்மாவோ தான் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்படி நான் இன்னார் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா உங்கள் உறவுகளில் யாரை சொல்லுவீங்க? அப்பா அம்மா விட்டுருங்க சார். ஆக்சுவலி என்னோடய பெரியப்பா அப்பாவோட அண்ணன் என்னோடய பெரியப்பா மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவாங்க. இன் சம் ஆக்டிவிட்டீஸ் ஈவினிங் சும்மா சும்மா காலை கழுவிட்டு இருக்கிறது, அதில் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஹி டைட் இன் 2006. ஸோ அதுலேருந்து அவரோட டாட்டர் எங்கள் அக்கா ஒன்று 13 இயர்ஸ் ஆகுது சார். ஒன்று நான் அவங்கள பார்த்ததில்லை, விவரம் தெரிஞ்சு நான் ஒன்றும் அவங்கள பார்க்கல. இப்போ தான் 2 இயர்ஸ் முன்னாடி தான் உங்களோட காண்டாக்ட் கிடச்சிது. ஸோ வி ஆர் இன் காண்டாக்ட், வி ஹவன் சீன் ஃபேஸ் டு ஃபேஸ். அதே மாதிரி என்னோடய அம்மாவோட அண்ணன் என்னோட தாய் மாமா அவரை மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க சார் நிறைய டைம். அண்ணன் மாதிரி இருக்கியா, அம்மாவோட அண்ணன் மாதிரி இருக்கியா? சம்டைம்ஸ் வந்து பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஆக்டிவிட்டீஸ் பிஹேவியர் அது மாதிரி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்னோட தாய் மாமா மாதிரி இருக்கேன். நீ பேசுறது உன்னோட பிஹேவியர் எல்லாமே அதே மாதிரி தான் ரிசம்பிள் ஆகும். தாய் மாமா மாதிரி பெரியப்பா மாதிரி கடவுள் பாதி மிருக பாதி கலந்து செஞ்சுருக்காங்க. ஓகே, நான் வந்து அப்பாவோட அக்கா 2வது அக்கா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவோட 2வது அக்கா மாதிரி, அத்தை மாதிரி. ஆமா, ஜாட வந்து அதே மாதிரி இருக்கும், ஒல்லியா அது மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால அவங்கள மாதிரி கோவமும் அவங்கள மாதிரியே வரும். அதனால உங்க அம்மா வந்து நாத்தனார் திட்டணும்னா உங்களை திட்டுவாங்க அப்படிலாம் இல்லை. ஓகே, வேற யாரு உறவினர் போல இருக்கீங்கன்னு உங்களை சொல்லியிருக்காங்க? எந்த உறவினர் போல? என்னுடைய அப்பாவோட அப்பா. 1-2 விஷயம் இல்லை, நான் சின்ன வயசுல வளர்றப்ப எங்கள் தாத்தா பாட்டி கூட தான் வளர்ந்தேன். நான் நிறைய விஷயம் சொல்லுவாங்க வளர வளர.
ஸோ சின்ன வயசில் அவர் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பேன். என்னுடைய வாக்கிங் ஸ்டைல் அவர் மாதிரியே இருக்கும். குரல் கொஞ்சம் கண்ணீர்னு இருக்கும் என்னது. தாத்தா வந்து பப்ளிக் ஸ்பீக்கர், ரைட்டர், எழுதுவார். எனக்கும் அது சின்ன வயசுலேருந்தே இந்த ஆசை இருந்தது. ஸோ நான் பேசுகிறப்ப கீழேருந்து எங்கள் அப்பா கேட்டுட்டு, தாத்தா குரல் மாதிரியே இருக்குது அப்படின்வார். நான் சாப்பிட்ற ஸ்டைல், சைக்கிள் ஓட்டுற ஸ்டைல், ரொம்ப முக்கியமாக நான் எனக்கு தெரிஞ்சவங்களை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்கள் அப்பா சொல்லுவார், நீ உங்கள் தாத்தா மாதிரியே இருக்கு அப்படின்னு. ஆனால் தாத்தா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? என் கூட தான் இருந்தார், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் தாத்தா மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு. தாத்தாவுடைய எந்த மோசமான குணம் உங்கள்கிட்ட இருக்குது? கோபம். ஓகே, அவங்ககிட்ட கொடுங்க. எங்கள் அம்மா என்னை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, டே உன் தாய் மாமா மாதிரியே இருக்கு அப்படிம்பாங்க. நான் ஏன்னு கேட்பேன், உங்கள் தாய் மாமாக்கு இருக்கிற சொட்டையே உனக்கு அதே மாதிரி சொட்டை இருக்கும்பாங்க. என் கவலை எனக்கு போர்த்தியர் தான் படிக்கேன், சொட்டை விழுந்துருச்சு. ஓகே, அது தாய் மாமாங்கிற உங்கள் அம்மாவுக்கு அண்ணனா தம்பியா? அம்மாவோட தம்பி. அம்மாவோட தம்பி. ஓகே. அவருக்கு 40 வயசு ஆச்சு, எனக்கு 20 வயசு ஆச்சு. சொட்டையில என்ன சார் பெருமை இருக்கு? அவருக்கு சீக்கிரம் சொட்டை விழுந்துச்சு, அதே மாதிரி உனக்கு சொட்டை விழுது, அதனால என் தம்பி மாதிரியே இருக்கேங்கிற. அவருக்கு 40 வயசுல சொட்டை விழுந்துச்சு எனக்கு. இப்போ அவங்களுக்கு 20 வயசு விழுகும் போதே சொட்டை விழுந்துருக்கும், அதை அவங்க பார்த்துருப்பாங்க, நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, வேற நீ சொல்லுங்க, உங்களுடைய உறவுகளில் யாரை போல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க? சார், என்னோட தாத்தா மாதிரி இருக்கேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க சார். ஏன்னா எங்க தாத்தாக்கு இப்போ டேப் ரெக்கார்டரில் போட்டு பாட்டு வரலன்னா அந்த டேப் ரெக்கார்டரே உடச்சிருவாங்க. அப்படி தப்புன்னு ஒரு காரணமில்லாத கோவம் வரும். அதே மாதிரி நானும் டார்ச் லைட் ஆன் பண்ணுவேன், வராது, டப்புன்னு போட்டு உடச்சிருவேன். அது கெட்ட பழக்கம், கெட்ட பழக்கம். டேப் ரெக்கார்டர், டார்ச் லைட் இதெல்லாம் உடச்சிருக்கீங்க. ஒரு வாட்டி எங்கள் அண்ணனை கம்ப்யூட்டர் தூக்கி அடிக்க போயிட்டேன் சார். ஏன்னா அவன் வந்து நான் ஒரு புக்கு கேட்டேன், அவன் தரல, ஏன்டா தரலன்னு, ஏன்டா தரலன்னு கூட கேட்கல, அவர் கம்ப்யூட்டர் எடுத்து அவன் அடிக்க போயிட்டேன் சார். அடிக்கல அடிக்கல சார், அது டக்குன்னு அடிக்கூடாதுன்னு வந்துருச்சு சார். கம்ப்யூட்டர் காஸ்ட்லின்னு அறிவு புலப்பட்டுருச்சு. அவனை அடிச்சா சரி, திருப்பி அம்மா நம்மளை தான் கேட்பாங்க ஏன்டா அடிக்கிறேன்னு, அதனால அடிக்கல சார். வேற வேற யாரு உறவுகளில் இவரை போல நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க? ஏன் எங்கள் அம்மாவுடைய அப்பா எங்கள் தாத்தா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவரோட சோம்பேறித்தனம் என்கிட்ட அப்படியே இருக்கு. அவருடைய உடல் வாகு, தண்ணி வேணும்னா கூட கேட்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு பாருங்க உங்களுக்கு. தண்ணி வேணும்னா கூட எந்திரிச்சு போய் குடிக்கிறது கிடையாது, அது தெரியுது எனக்கு. அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம், மற்றவங்களோட கோவத்தை உதாசீனப்படுத்திடும் ஈஸியாக. ரொம்ப நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி ரொம்ப கோவப்பட்டுட்டு இருப்பாங்க, ஈஸியாக நக்கல் பண்ணி கடந்து போயிடுறது, இல்லைனா அந்த விஷயத்தை ஒரு விஷயமாகவே எடுத்துக்காம மறுநாள் சமாதானப்படுத்திடுறது. நீ என்ன வேணாலும் சொல்லு, அதை பற்றி என்ன அப்படின்னு உங்கள் தாத்தா இருப்பார், அதே போலவே நீங்கள் இருக்கீங்க. அதே குணாதிசயம், இதை பற்றி கவலைப்படாமல். ஓகே, இப்போ வேறு உறவுகள் இவர்களை போல நான் இருக்கேன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா, இதில் வந்து உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ அவர்களுடைய உறவினர்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி ஏற்படுத்தின தாக்கம் என்ன? உங்களுக்கு அம்மானு வச்சுக்குவோம். எங்கள் அம்மா என்ன, நீ 87 ஃபேமிலி தானே அப்படின்னு சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. அப்படின்னா அப்பாவோட அம்மா வீட்டு டோர் நம்பர் நான் சொல்லுவேன், அம்மா நீ இங்கே என்ன என்ன வேணால் அசிங்கமாக திட்டுங்க, ஆனால் 87 ஃபேமிலி மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. அது வந்து நான் எங்கள் அப்பா இருக்கும் போதே சில டைம் சொல்லியிருக்கேன், ஏன்னா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா வந்து சொல்லிவாங்க, நீ என்னதான் உங்கள் அம்மா எங்கள் அம்மா வீட்டு எங்கள் அம்மா இதுன்னு செல்லமாக இருந்தாலும் நீ அந்த குடும்பத்தை சார்ந்தான், 87 குடும்பம் தானே நீ அப்படின்வாங்க. எனக்கு எங்கள் ஆச்சி வீடு எங்கள் பெரியப்பா வீடு அப்படின்னு வரவே விடாது. 87 போகிறேம்மா, 87 வீட்டுக்கு தான்மா போயிட்டு வந்தேன் அப்படின்னு. அது கிடைச்சி அம்மா சொல்லி சொல்லி தான் அது வருது. அப்படி என் அப்பா வழி சொந்தம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் போனதுக்கு காரணம் இவர்கள் பண்ணதான், இவர்கள் சொன்னதான் எதை சொல்லுவீங்க பின்னாடி கொடுங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் அப்பா வந்து தவறிட்டார். வந்து தவறும்போது அந்த 16வது நாள் காரியம் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து என்னன்னா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பசிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட பிஸ்கட்டுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் பங்காளி வீடு சொல்லுவாள், அவர் வந்து தலையில் ஒரு எத்து எத்துட்டு, உங்கள் அப்பனே இல்லை உனக்கு நடா பிஸ்கட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்து எத்திட்டார். வந்து அந்த அதோட தாக்கம் வந்து எங்கள் அம்மா மனசில் வந்து அந்தளவுக்கு பதிஞ்சிருச்சு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரே பையன், வந்து பங்காளி வீடு தான், மற்றபடி அண்ணன் தம்பினாலும் அக்கானு சரி எதுனாலும் சரி, பட் இதுக்கப்புறம் இவங்க கூட நம்ம எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம் ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா எங்கள் மாமா வீட்டிலே நாங்கள் போயிட்டோம் வந்து, அது முதல் தாக்கம் சார். ரெண்டாவது தாக்கம் என்னென்னா, நாங்கள் மாமா வீட்டுக்கு வந்துட்டோம்ல, எங்கள் பாட்டி தாத்தா மட்டும் தான் அங்கே தனியாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், எங்களை தான் பார்த்துக்க முடியல, அவங்களாச்சும் ஒழுங்காக பார்த்து. இதுக்கு முன்னாடி பிஸ்கட் வாங்கினப்ப அடி வாங்கின கதை இல்லை சார். உங்களுக்கு எப்போ சொன்னாங்க சார்? இது நான் ஒரு காலேஜ் படிக்கும்போது செகண்ட் ஒரு கேஸஸ் நடந்துச்சு. எங்கள் பாட்டியை போட்டு அடித்தாங்க சார் அவங்க வந்து. அப்போ தான் சொன்னாங்க, அது வரைக்கும் சொல்லலை, அது வரைக்கும் எதுவுமே சொல்லலை சார். பாட்டியை போட்டு அடித்தாங்க, அதோட தாக்கங்கள் வந்து. ஸோ அந்த திருப்பி எங்கள் பாட்டி அடித்ததுனால எங்கள் அம்மாக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. அப்பா சைடே வேணான்ற மாதிரி ஒதுக்கிட்டாங்க அவங்க. அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருவர் சொல்லி தாக்கம் ஏற்படுத்தினால தான் இந்த தந்தை வழி உறவில் வந்து ஒரு பெரிய அண்மை இல்லாமல் போயிருக்கும், இல்லையா, பெரிய நெருக்கம் இல்லாமல் போயிருக்கும். அப்படி உங்களுக்கு யாராவது என்ன சொல்லியிருக்காங்க, அப்படி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்கன்னு கேட்குறேன். எங்கள் அப்பா இறந்து 9 இயர்ஸ் ஆகுது. எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எங்கள் அம்மாக்கிட்ட எங்கள் அப்பா சொன்னார், என் சொந்தத்தை மட்டும் நம்பவே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை வந்து எங்கள் அம்மா நான் வளரும்போது சொல்லி சொல்லி வளர்த்துட்டு இருந்தாங்க. அதனால இப்படி நீங்கள் நம்புறது இல்லை அம்மா சொன்னதுனால? ஆ, எதனால சொன்னாங்க, என்ன சொல்லுவாங்க? அதான், அப்பா சொந்தத்தை மட்டும் நம்பவே நம்பாத,
ஏதாவது இப்போ நான் எங்கள் அத்தை வீட்டுக்கே போனாலும் சரி, எங்கள் அத்தை வந்து வாடி உக்காருதி அப்படின்னு சொல்லிட்டு, இருட்டி நான் போய் பால் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லும்போது என்கிட்ட காசே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னமோ பால் காஃபி போட்டு தாங்க அப்படி இப்படின்னு கேட்ட மாதிரி அவங்க வந்து என்கிட்ட பேசுவாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அப்பா அப்பயே சொல்லிக்காரு மரணம் படுக்கையில், அதே மாதிரி இன்னைக்கு அத்தை பாரு பால் வாங்க காசே இல்லைன்னு சொல்லுது பாருன்னு தோணும் உங்களுக்கு. இப்போ அதே போல் இந்த உறவுகளில் அப்படி உங்களுக்கு ஏற்படுத்தின தாக்கம் என்ன சொல்லி ஏற்படுத்தியிருக்காங்க? அப்பா வந்து அம்மாவை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க சார். அப்பா நிறைய குடிப்பாரு, அந்த பழக்கம் அவளுக்கு அதிகமாயிடுச்சு அப்பாவுக்கு. அந்த நேரத்தில் நாங்கள் சாப்பிட கூட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பாடு வீட்டில் எதுவுமே இருக்காது, மாமா இருக்கிறாரு பேருக்கு மட்டும், இன்னும் எது எதுவுமே கண்டுக்க மாட்டார். அப்பா வந்து அம்மாவை அடித்தாலும் எதுவுமே கண்டுக்கவே மாட்டார். சாப்பிட ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது அம்மா எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க சார். அந்த நேரத்தில் அவர் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், போய் நான் வியாபாரம் பண்ணி நான் சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது விஷயம், எங்கள் தாத்தாவையும் அவர் பார்த்துக்கல, வீட்டை விட்டு அனுப்பிட்டார். நாங்கள் தான் அவர் கேர் பண்ணிக்கணும் ஃபுல்லாக. எங்கள் தாத்தா அவர் சாகுற வரைக்கும் எங்கள் தாத்தா எங்கள் கூட தான் இருந்தார். அந்த விஷயத்தால எனக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு நான் பார்த்து. ஓகே, தந்தை வழி உறவுகள் தான் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு சொல்கிற உங்ககிட்ட, தாய் வழி உறவுகளை பற்றி தொடர்ச்சியாக அவர்கள் செய்த தவறுகளை அல்லது தவறாக சொல்லி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா, எதை யார் எந்த உறவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க? எங்கள் அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, உங்கள் மாமா உன்னோட சின்ன மாமா எல்லாருமே எல்லாமே பொறுமையாக செய்வாங்க, எதுவுமே கொஞ்சம் பொறுப்பு இருக்காது, ஒரு சம்பவம் நடந்தால் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஒரு அஞ்சு நாள் கழித்து போட்டு யோசிப்பாங்க, அப்படி மட்டும் நீ இருக்கவே இருக்கக்கூடாது. அம்மாவே சொல்லியிருக்காங்க அதை. ஆமாம், அண்ணைங்களை பற்றி. ஆமாம், ஏன்னா அவங்க கூட வளர்ந்துருக்காங்க. இங்கே வந்து எங்கள் அப்பா சைடு அப்படி கிடையாது, எப்போவுமே ஒரு வேலை சுறுசுறுப்பாக நடக்கும், எப்பவுமே எல்லா வேலையுமே வேகமாக நடக்கும். அது யார் சொன்னா? அப்பா இல்லை, எங்கள் அம்மாவே சொல்லியிருக்காங்க. அம்மாவே சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் அம்மா வந்து உங்கள் மாமா மாதிரி இருக்காத, உங்கள் தாத்தா மாதிரி இருக்காத, எப்போவுமே எதுனாலும் டக்கு டக்குன்னு முடிவெடு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார். பொதுவாக வந்து எதிர் குடும்பத்தை பற்றி தான் அப்படி சொல்லுவாங்க, ஆனால் ஒரு தன் குடும்பத்தை பற்றி அப்படி சொல்லி அப்படிலாம் இருந்துடாத ராணிமானே நல்லபடியாக பொழைச்சிக்கடா அப்படின்னு சொல்லி வளர்க்குறது ஆச்சரியமானது தான். எங்கள் வீட்டில் வந்து அப்பாவும் அப்பாவோட அம்மாவும் சொல்லியிருக்காங்கங்க சார். அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதில் இருந்து தாத்தா வீடு வந்து ஒன்று சொன்னால் அதை செய்ய மாட்டாங்கங்க சார். கல்யாணத்துலேயும் சரி இவ்வளோ பவுண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, பட் அதை செஞ்சது கிடையாது. வளகாப்புலேயும் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் செய்யலை. அக்கா பிறந்ததுக்கு அப்புறமும் பெண் குழந்தை பிறந்திருக்கு, இடுப்புக்கு காலுக்கு ஏதாவது வாங்கி போடணும்னு சொல்லுவாங்க சார், அதுவும் செய்யலை. அதனால் பாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறத எதுவும் நீங்கள் நம்பக்கூடாது. சொல்வாங்க, சொல்கிறது எல்லாமே நமக்கு தேன் வந்து பாயிற மாதிரி தான் இருக்கும் அவங்க பேச்செல்லாம். கல்யாணத்துக்கு பணம் போடுறேன்னு சொன்னவங்க, அப்புறம் சீமந்தத்துக்கு போடுறேன்னு சொன்னவங்க, அப்புறம் புள்ள பத்தி போடுறேன்னு சொன்னவங்கலாம் யார்? அம்மாவோட அண்ணா சார், எனக்கு தாய் மாமா. ஓகே, தாய் வழி உறவுகளில் உங்களுக்கு பெரிய நெருக்கம் இல்லாமல் போனதற்கா உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, எதன் தாக்கத்தினால் நீங்கள் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிங்க? இப்போ அம்மா வீட்டுக்கு எல்லோரும் போகிறாங்க இல்லைங்களா, எங்கள் அம்மாவோட பாட்டி வீட்டுக்கு எல்லோரும் போகும்போது மற்றவங்களெல்லாம் எல்லா பிள்ளைங்களையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுப்பாங்க, எங்கள் மாமா அங்கே தூக்குவாங்க, கொஞ்சவங்க எல்லாம் செய்வாங்களாம். எங்களை மட்டும் பர்டிகுலராக மெயினாக எங்கள் நானே என்ன அக்கா தம்பி மூணு பேர், எங்கள் மூணு பேர்த்த மட்டும் அந்த செருப்பு கழுற இடத்துல தான் இருக்க உட்கார சொல்லுவாங்களாம், நடு வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்களாம். எதுக்குன்னா, எங்கள் அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறாரு, நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், நல்லா ட்ரெஸ் போடல, நல்லா பார்க்கறதுக்கு டீசெண்டாக இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எங்களை ஒதுக்கி வைப்பாங்க. எனக்கு ஒதுக்கி வச்சு ஞாபகம் இருக்கு சார். மெயினாக அதிகமாக ஒதுக்கி வைக்கப்பட்டது நான் தானா, ஏன்னா நான் சின்ன குழந்தைலாம் ரொம்ப அசிங்கமாக இருப்பேனா, ஒல்லியா பார்க்கறதுக்கு மூக்கு சில்லா ஒழிக்கிட்டு அப்படிலாம் இருப்பானா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அசிங்கமான பிள்ளைங்க உனக்கு கிடையவே கிடையாது, அதனால அவங்க அப்படி ஒதுக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுனால. இன்னைக்கு இந்த சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா சார், எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மாவோட அம்மா இறந்துட்டாங்க, 90 வயசில் இறந்தாங்க. பெரியம்மா சித்தப்பா பெரியம்மா மாமா எல்லாரும் இருக்காங்க, ஆனால் அவங்களோட இறுதி சடங்கு செய்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் தான் போய் அவங்களுக்கு அதை செஞ்சுட்டு வந்தேன். ஓகே, ஒரு உறவுகளுக்குள்ளே ஏற்படுற சண்டை இருக்குல்ல, அதில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து சொத்து. இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை இருக்குது, இந்த பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை இல்லாத ஒரு காலகட்டம் இருந்துச்சுல்ல, அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் வந்து பெருசாக பெண் பிள்ளைகள் வந்து கலந்துக்க மாட்டாங்க, அது ஏதோ அண்ணன் தம்பிகள் சண்டை அப்படின்னு அவங்க ஒதுங்கிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி ஒதுங்குவதற்கான வாய்ப்பு இல்லை, காரணம் அவர்களுக்கும் அதில் உரிமை இருப்பதனால. அப்போ இந்த சொத்துக்காக ஏற்படும் சண்டை, சொத்துக்காக போடுற சண்டையில் வந்து யார் பக்கம் அதிகமாக சண்டை போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தோம்னா அப்பா வீட்டு சைடாங்க சார் சொத்து அதிகமாக பிரச்சனை வருங்க சார். பாட்டி கூட பிறந்தது 2 பொண்ணு 1 பையங்க சார். அவங்களுக்கு வம்சாவளியாக ஒரு பூர்வீக சொத்துன்னு சொல்லிட்டு ஒரு வீடு ஒன்று இருக்குங்க சார், அது வந்து குலதெய்வ வீடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து இன்னாள் வரைக்குமே ஒரு பையன்தாங்க சார் வச்சுருக்காரு, பாட்டியோட தம்பி கையில் மட்டும்தாங்க சார் இருக்குது. அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தைங்க இல்லைங்க சார். அவருக்கு அடுத்து அந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லை. அப்போ அதை பிரித்து 2 அக்காங்களுக்கு கொடுக்கலாம், அவர் வந்து நான் கொடுக்க மாட்டேன்,
இந்த வீடு எனக்கு தான், நான் செத்தாலும் இந்த வீடு எனக்கு தான். செத்தா எப்படிமா அவருக்கு? அது அவர் அப்படிதாங்க சார் சொல்றாரு. அத செத்தா அவங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு வேற யாருமே இல்லைங்க சார், குழந்தைங்க யாருமே இல்ல. அப்புறம் அதுக்கடுத்து அந்த வீடு எங்கேங்க சார் போகும்? அப்புறம் உங்களுக்கு தான் வரப்போது. அது யார் பேர்ல இருக்குங்க சார்? அவங்க பேர்ல இருக்க எழுதி கொடுத்தாதாங்க சார் நம்ம பேருக்கு வரும். ஏமா செத்து போனதுக்கு அப்புறம் ஏமா எழுதி கொடுக்கணும்? அது எங்கும் வரப்போது. அவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க சார். அந்த நிலமும் அவர் பேர்ல, அந்த வீடு அவர் பேர்ல அப்படிதாங்க சார் இருக்கு. நாம அதை ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னா பண்ண மாட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, அது உங்களுக்கு தான் வந்து சேரும். சரியா வந்தா சந்தோஷங்க சார். ஓ அது நோக்கம் அதான் இப்ப கடைசியில. சொத்து தகராறு தந்தை வழி சமூகத்துல அல்லது அப்பா சொந்தத்துல அதிகமா ஏற்படுதா அம்மா சொந்தத்துல அதிகமா ஏற்படுதா? அப்பா சொந்தத்துலதான் சார். எங்க வீட்டுல மாசத்துல ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இந்த சொத்து பிரச்சனைனாலேயே எங்க வீட்டுல சண்டை வரும். ஒதுக்கி வச்சிருக்கீங்க. எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடில இருந்து எங்க தாத்தாவை நான் பார்த்ததே இல்லை. அவர் வந்து அவரோட தங்கச்சியை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டனால அவரோட தங்கச்சிக்கும் அதுல வீட்டுல சொத்து ஒரு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த கேஸ் போயிட்டு இருக்கு, இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்பா சொல்ல வேண்டாம், சட்டமே அதுதான். அந்த ஸ்ட்ரீட்லயே ஓட்டு வீடுனா அது எங்க வீடு மட்டும்தான். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து தரமட்டமாக்கிட்டு கட்டிட்டாங்க. அந்த அது கேஸா இருக்கனால அந்த வீடு கட்ட முடியல. இப்ப வரைக்கும் இந்த நாள் வரைக்குமே அந்த அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு ஓட்டு வீடு. பா அந்த வீடா, அது ஒரு கேஸ் நடக்கிற வீடு. அந்த வீடு தான் 87. அதான் 87. அந்த வீட்டுக்கு அதனாலயே அந்த வீட்டுக்கு 87 பேர் வந்து. சரி ஓகே, இப்ப நான் கேள்வி இப்படி வைக்கிறேன். இந்த அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணமா இருக்க உறவு யாருன்னு நினைக்கிறீங்க? அம்மா வந்து மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது கம்மியாக தான் வரதட்சணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, கம்மியாக தான் நகை போட்டுட்டு வந்தாங்க. அதை வந்து சொல்லி சொல்லி அம்மா உங்க வீட்டு இப்படி தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் சித்தி சொல்லி இவங்க இது செஞ்சாங்களா இது செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால அம்மா வீட்டு சைட்ல இருந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து ப்ராப்ளம் வந்துட்டு. நீங்க சமாதானப்படுத்த மாட்டீங்களா? விடுமா இதெல்லாம் என்னமா வரதட்சணை, கால போன காலத்துல 20 வருஷம் கழிச்சு இன்னும் அந்த சண்டையை போடுறீங்கன்னு? அப்பா அது கேக்க நான் சொல்லியிருக்கேன், அம்மாவுக்கும் அப்பாவுக்கு ப்ராப்ளம் வரும்போது நான் இதான் கேட்காதீங்க சொல்லிட்டு. அவங்க என்ன கேட்கறாங்க நம்ம சொல்றது? தொடர்ச்சியா வந்து அவங்க சொல்லிட்டாங்க, அம்மா வீட்டு பக்கம் தான் வந்து சண்டை போடுவாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன அடுத்து வைக்கிறாங்கன்னா, இந்த செய்முறையை தான் திருப்பி திருப்பி சொல்லிருக்காங்க எல்லாரும். அவங்க வந்து இதை செய்ய மாட்டாங்க, அது செய்ய மாட்டாங்க அப்படின்னு. நீங்கள் அண்ட் அவங்க லைக் தேவர் கண்டினியூஸ்லி பாயிண்டிங் அவுட், இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டு சைட்லேருந்து சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் அது சரியாக செய்யக்கூடாதுன்றது கிடையாது. மோரோவர் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துட்ட பிறகும் தான் கூட பிறந்தவங்களுக்காக இன்னமும் சவுத்தில் எஸ்பெஷலி திருநெல்வேலியிலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் எவ்வளோ வயசானாலும் தன் தங்கச்சி குடும்பத்துக்கு பொங்கல் சீரு தீபாவளி சீரு இதெல்லாம் செய்கிறது யார்? அம்மா கூட பிறந்தவங்களாம் தானே தவிர்த்து அப்பா கூட பிறந்தவங்க வாங்கினதில் அதில் என்ன குறை இருக்குது? இது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது, அது ஏன் அவ்வளோ கம்மியாக இருக்குது? அது கரெக்ட் கிடையாது. பி சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் எவர் யூ ஹேவ். நீங்கள் கொடுக்குறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் இங்கிலீஷில் நல்லா தான் பேசுகிறீங்க நீங்கள். அதெல்லாம் முந்தைய ஏன் செஞ்சாங்கன்னா, அந்த பொம்பளை பிள்ளைக்கு சொத்தில் பங்கு கொடுக்க வேண்டாம், அதனால அந்த உறுத்தி அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படி வச்சுக்கோமா, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை இன்றைக்கு சொத்தில் சம பங்கு வந்துருச்சு, இனிமே ஏன் செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம்ல? இல்லை ஐ வில் நாட் அக்ரி டு இட் பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகக்கூடாது. என்னைக்காக இருந்தாலும் நம்ம தங்கச்சி இன்னைக்கு சொல்லி வளர்க்குற விஷயம் என்னது, என்ன தான் பொம்பளை பிள்ளைய நல்லா படிக்க வச்சு ஆம்பளை பிள்ளையும் நல்லா படிக்க வச்சு சொத்தில் சம உரிமை கொடுத்தாலும் அவள் என்னைக்காக இருந்தாலும் உன் தங்கச்சி, அவளை விட்டுறாத, எனக்கு அப்புறம் நீ தான் எல்லாமே. இப்போத்துலேருந்தே அப்பா அங்கே வந்து பையன்களை ட்ரெயின் பண்ணுறாங்க அங்கே சவுத்தில், நீங்கள் இப்படி தான் பொங்கல் சீரெல்லாம் கொடுக்கணும்னு. அதில் ஏன் குறை இருக்குது உங்களுக்கு? தொடர்ச்சியாக சொத்தில் சம பங்கு பிரிச்சுட்டா கூட அம்மா வழி சொந்தம்தான் திரும்ப திரும்ப அந்த உறவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கான காரணம் செய்கிறாங்க. ஒல்லி நல்ல நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் சார் வருவீங்க, ஆனால் தந்தை சொந்தம் அப்படியே கிடையாது. ஒரு கெட்ட நிகழ்ச்சி, ஒரு யாராவது வீட்டில் இறந்துட்டாங்கன்னா 16 நாங்கள் தான் இருந்து மீஸ் அடிப்போம். நீங்கள் அடிக்க மாட்டீங்க வந்து, புரியுதுங்களா? நாங்கள் மீஸ் அடிப்போம், 16 இருந்து நாங்கள் மீஸ் அடிப்போம். தந்தை சொல்ல எங்கள் சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சி ஏன் நாங்கள் அடிப்போம், நீங்கள் அடிப்பீங்களா? தாய் வழி ஒரு என்ன பண்ணுங்க, நீங்கள் வருவீங்க அந்த சீரை செஞ்சுட்டு போயிடுவீங்க, அந்த சீரை செஞ்சுட்டு நான் செஞ்சிட்டேன் செஞ்சிட்டேன்னு ஊர் சொல்லியிருப்பீங்க போய். சார் நீங்க செஞ்சுட்டு நாங்க தான் இருப்போம் என்னைக்குமே வந்து தந்தை ஒரு தான் நீடிக்கும். நான் தான் சொல்றேனே, நீங்க எடுக்கிறது வெறும் டிசென்ட் மட்டும் தான். டிசென்ட் இல்ல மேடம், எப்படி சார் சொல்றீங்க? நீங்க எடுக்கறீங்க ஒரு பேட்ரியார்க்கல் லீனேஜ். நீங்க இந்த இன்னாரோட பையன் இன்னாரோட பையன் இன்னாரோட பையன் சொல்றோம் நாங்க, பிக்கறோம் சொல்றாங்க. டிசென்ட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க அந்த வாரிசு உரிமைக்கு மட்டும் தான் வந்து நிப்பீங்க, மத்ததுக்கெல்லாம் நாங்க தான் செய்வோங்கறாங்க. ஆக்சுவலி சார் எல்லாருமே தாய் மாமன் தாய் மாமான்றாங்க, எனக்கு தாய் மாமன்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. அம்மா ஒரே பொண்ணு, எனக்கு அந்த தாய் மாமா இல்லைங்கிற ஃபீலை இது வரைக்கும் எனக்கு யாரும் கொடுத்ததில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் அப்பா வீட்டு சைடில் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு தாய் மாமா இல்லை, நீங்கள் வருத்தப்படுது இல்லையா? சத்தியமா இல்ல, உண்மையாலுமே வருத்தப்படுது? சத்தியமா இல்ல. ஏய் விடுப்பா, என்னப்பா அடிச்சு கேப்ப போறீங்க? இல்ல இல்ல, அந்த அளவுக்கு எனக்கு இங்க சித்தப்பா பெரியப்பா அத்தையோட ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு பாத்துக்கறாங்களே தவிர ஒரு ஃபீல் கூட எனக்கு வந்தது. எனக்கு கல்யாணம் நடக்கும்போது கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன், எனக்கு நல்லா தெரியும். இல்ல உங்களுக்கு இல்லதனால அந்த ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சு என் கூட இல்ல இல்ல. உங்களை பார்த்து நான் யார் இன்னைக்கு வரைக்கும் நான் யாரு பார்த்தா ஐயோ உங்களுக்கு தாய் மாமா இருக்கேன்னு பொறாமப்பட்டது இல்லைன்னு அந்த அளவுக்கு என்ன கவனிச்சுக்கிறேன். ஆக்சுவலி யூ நோ யூ ஹேவ் நாட் ஃபெல்ட் தட்.
That is what I am telling. Na feel pannadhu kediyadhu. Cricket velaadravanukku dhaan adhu or century adicha sandosham theriyum. Thai mama irundhaan avanga kudukra andha importance namakku theriyum. Adukku chinna da solren, chinna vayasula solren. Enga amma kuda anna rendu per, thambi rendu per. Na twins, naanum en sisterum. So kaadhu kutra function varrappa actually mama madila dhaan okkaranum. Naanga rendu perum naalu mama. எப்படி பார்த்தாலும் நாலு பேர் தாய் மாமன் தான். அப்புறம் ஆளுக்கு ஒரு காதா குத்துனாங்களா? ரெண்டு பேர் மடியில் ரெண்டு பேர் உட்காந்து குத்துக்கிட்டோம். மீதி ரெண்டு பேரும் இன்னமும் கூட சொல்லுவாங்க, நான் பெருமையாக விட்டு கொடுத்துட்டேன், நான் தம்பி தான், ஆனால் இப்போ வரைக்கும் உள்ள ஒரு கட் ஃபீலிங் இருக்குடா, நீ ஏன் மடியில் உட்காரல அப்படின்னு. அது நான் தான் சொன்னேன், கிரிக்கெட் விளாண்டா தான் செஞ்சுரி போட்டு பேட் ரேஸ் பண்ணுற சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் இல்லைன்னு நினச்சி சந்தோஷப்படுறீங்க. ஆக்சுவலி யுவர் பிளஸ் டு ஹேவ் குட் ஃபேமிலி. பட் இல்லாத ஒரு வருத்தம், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஒரே பையன் ஒரே பொண்ணு, அவங்க சொல்லுவாங்க நான் கல்யாணம் வச்சுருக்கேன், அவங்க சைடில் தாய் மாமா இல்லையே, ஸ்டேஜில் ஏறலையே அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கட் ஃபீலிங் சொல்லுவாங்க. நீங்க பண்ணதை சொல்லி காட்டி எங்களை ஃபீல் பண்ண வச்சிடாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். பண்றது சொல்றது இல்ல, தாய் மாமா இதை பண்ண அதை பண்ணான்னு சொல்லி காட்டி இல்லாதவங்களை ஃபீல் பண்ண வச்சிருங்க வச்சிடாதீங்கன்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு சண்டைலாம் கிடையாது. இப்போ தாய் ஒரு லோன்லி லோன்லி கேர்ளோ லோன்லி பாயோ வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நாளை கல்யாண காட்சி பண்றப்ப இன்னொரு வீட்டிலேருந்து பொண்ணோ பையனோ எடுப்பாங்க, அவங்க வீட்டில் ரெண்டு மூணு பசங்க இருப்பாங்க. அப்போ ஸ்டேஜில் அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ சபையில் தாய் மாமா வந்து நில்லுங்கப்பா, உங்கள் காலில் வந்து சந்தனம் வைக்கணும், மரியாதை கொடுக்கணும், மாலை போடணுன்றப்ப என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க, மச்சான் எனக்கு தாய் மாமா இல்லை ஃபீலிங்காக இருக்குது, என் ஜூனியர் பொண்ணுங்க சொல்லியிருக்கு தாய் மாமா இல்லை எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. சரிப்பா, ஏதோ தாய் மாமா பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாற்றி மொத்த ஷோ மாதிரி இருக்கு. அது ஒரு டேக் இட் ஈஸி கிடையாது, இட் ஹேவ் சென்டிமெண்ட்ஸ். ஒரு விசேஷம், கொண்டாட்டம், நல்ல காரியம் அப்படி நடக்குதுன்னா யார் முதல்ல வந்து நிற்கிறான்னு நினைக்கிறீங்க? அம்மா வீட்டு சைடு தான் சார் ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க. அம்மா வீட்டு சைடு வந்து எல்லாம் சேலம். ஸோ இங்கே வந்து மேரேஜ் ஆகி இங்கே வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வர நாலு கார் பார்த்திங்கன்னா நாலு மாமாவும் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அப்பா வீட்டு சைடு வந்து இங்கே தான் இருக்காங்க. குஷ்பு மாதிரி யாரை கேட்டாலும் நாலு மாமா நாலு மாமா நாலு மாமா. ஆறு பேர் சார் எங்கள் தாத்தா பாட்டி. ஆறு பேரா? ஆறு பேர் தாத்தா பாட்டி, ரெண்டு பேர் அம்மா வருதாங்க, பெரியம்மா வருதாங்க. ஸோ முதல்ல அவங்க தான் நிற்கிறாங்க. இல்லை சார், எனக்கு வந்து எங்கள் அப்பா வீட்டு சைடு தான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் லாஸ்ட் இயர் 60 கல்யாணம் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு அடாப்ட் சைல்டு, அதனால வந்து நான் சீட்டு போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்யாணம் அவங்க ரெண்டு பேருக்கும் பண்ணேன். இன்வைட் பண்ண போகும்போது எங்கள் அப்பாவோட சைட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நான் மட்டும் தான் தனியாக இன்விடேஷன் வச்சேன். நான் அப்பா அம்மாக்கு ஒரே பொண்ணுன்றதால யாருமே கூட இல்லை, நான் மட்டுமே இன்விடேஷன் வச்சு எல்லாமே நானே பண்ணேன், யாருமே என் கூட வரல. எங்கள் அத்தை வீடு சைடில் இருக்கவங்க தான் வந்து அப்பா கூட தங்கச்சி அவங்கலாம் வந்து அவங்க தங்கச்சி பசங்க எல்லாருமே வந்து கூட எல்லாருமே இருந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் பெரியம்மா வீட்டு சைடு அன்னைக்கு கல்யாணம்னா காலையில் வந்தாங்க, காலையில் வந்தாங்க. கல்யாணத்தில் அன்னைக்கு காலையில் சாப்பாடு கூட இன்னும் இந்த சாப்பாடு இப்படி இருக்குது அந்த மாதிரி குறை தான் சொன்னாங்களே கண்டி, யாரும் இந்த பொண்ணு எடுத்து செஞ்சிச்சு அப்படின்னு யாருமே பெருமையாக சொல்லலை. அவ்வளோ குறையாக சொன்னாங்க, எதுக்கு இந்த காசு இப்படி வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் பேசினாங்களே கண்டி, இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கேன்னு ஒருத்தர் கூட என்ன சொல்லவில்லை. அன்றைக்கி கூட என்ன அழ வச்சாங்க எங்கள் பெரியம்மா வீட்டில் எல்லாருமே சேர்ந்து. வீட்டில் ஒரு விசேஷம் கொண்டாட்டம்னா முதல்ல வந்து நிற்கிறது எந்த வழி உறவு? சார், எங்கள் வீட்டில் எங்கள் மாமா வந்து கொண்டாட்டம்னா கலந்துக்கிறாங்களோ இல்லையோ, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய துக்கக்காரியம் நடந்துச்சு. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா தவறிட்டாருன்னு சொல்லிட்டு, சந்தோஷத்தில் கலந்துக்கிறத விட அவ்வளோ பெரிய துக்கம் நடந்திருக்குமோ கூட நின்று தாய் மாமா தான் சார். அவர் சொன்னார் முடியெல்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து இந்த வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் எங்கள் அப்பா வீட்லேயும் முடியெல்லாம் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்கள் தாத்தா அப்பாவோட அப்பா ஒரே பையன், இந்த பங்காளியும் கூடலாம் நம்மளால் இனிமேல் இது மல்லு கட்ட முடியாது, எப்படியாச்சும் என் மருமகளை காப்பாற்றிடுங்க மாமான்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா காலில் விழுந்தாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ வந்து எங்கள் மாமா கூப்பிட்டு போனாங்க சார். இன்னமும் எங்கள் மாமா வீட்டில் தான் நான் இருந்துட்டுருக்கோம். சில பேர் சொல்கிறாங்க விசேஷத்தில் வந்து தான் மட்டும் வந்து மாமா வீட்டில் பேசுகிறாங்க பழகிறாங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் மாமா வீட்டில் இன்னும் 18 இருக்கும் சார், இன்னமும் சாப்பாடு போட்டு நான் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா நான் என் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்கோம். எங்கள் மாமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அதை விட பெரிய ஒரு தியாகம் பண்ணார். என்ன அப்படின்னா, எங்கள் வரவை வந்து எப்படி இருப்பாலோ தெரியாது, நம்ம தங்கச்சியை நம்ம வீட்டிலேருந்து விரட்டி விடலான்னு சொல்லிட்டு எங்களை சொந்த ஊர்லேயே விட்டுட்டு சார், எங்கள் மாமா வீட்டிலே விட்டுட்டு அவர் வெளியே போயிட்டு வாடகை வீட்டில் வந்து தங்கிட்டு இருந்தார் சார். சொந்த ஊரில் வாழ்ந்து பார்க்குறதோட சொந்த ஊரில் வாழாமல் சொந்த பந்தங்கள் யாருமே தெரியாமல் இன்னொரு வீட்டில் சொந்த பந்தங்களுக்கு பயந்துட்டு போய் வாழ்கிறாங்க சார். அவங்ககிட்ட அந்த வழியை கேட்டு போகிறேங்க சார், அந்த வழி தெரியும் சார். சொந்த ஊரில் வாழாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு சில பேர்லாம் நான் ஊருக்கெலாம் போகும்போது நான் யாரும் தெரியுமான்னு கேட்பாங்க சார், இந்த பேர் சொல்லி கேட்பாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார் நிஜமாலுமே. லாஸ்ட்டாக நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டியோட இறந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா பங்காளி வீடுன்னு சொல்லிட்டு கை கொடுப்பாங்க வந்து. அப்போ எல்லாருமே என் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஒருத்தர் கூட எனக்கு தெரியல சார், ஒருத்தர் கூட தெரியல வந்து. இதை விட பெரிய கஷ்டம் வேறு என்ன சார் வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு குடும்பத்தில் தாயோ சிறு வயதில் தாயோ தந்தையோ யாரோ ஒருத்தர் தவறி போவது என்பது மிக வருத்தத்திற்குரியது, ரொம்ப வந்து ஏக்கத்திற்குரியது. ஆனால் அப்படி ஒரு குழந்தைக்கு தாயோ தந்தையோ தவறி போகும் பொழுது அந்த குழந்தைக்கு மிக ஆதரவாக இருப்பது எந்த சொந்தருக்கு நினைக்கிறீங்க? அவர் சொல்கிறாரு தாய் வழி சொந்தம் தான் இருக்குது எனக்கு அப்படி இருந்திருக்காங்கிறார். என்னோட கணவர் தவறி 4 ஆகுது,
எங்கள் அம்மா வீட்டு சைடு இருக்கிறவங்க நான் நல்லா வாழ்ந்த காலத்தில் எல்லாமே வந்தாங்க அனுபவிச்சாங்க. நல்லபடியாக இருந்தாங்க என் கூட. என் கூட வந்ததே அவங்க தான், அனுபவிச்சதும் அவங்க தான். ஆனால் இன்றைக்கி அவர் இல்லைன்ற உடனேயே எங்கள் நிலைமை கொஞ்சம் சர்க்கலான உடனேயே அம்மா வீட்டு சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்துட்டு நீ வா நிவான்றாங்க சரின்னு சொல்கிறாங்களேன்றக்காக தான் நான் போய் பார்த்தேன். அதான் சொந்தங்களாம் எப்படின்னு தெரியுன்னு இருக்கா நேரில் போய் பார்த்தேன். அம்மா கூட பிறந்த தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வீட்டில் கூட்டி போய் வச்சுட்டு 4 நாள் தான் சார் இருந்தேன். 5வது நாள் அவங்க வீட்டு சிலிண்டரை மூடி வச்சுட்டு கேஸ் தீந்து போச்சு. நாங்கள் ஏன்னா எப்படி வெளியே போக சொல்லணும்னு தெரியாமல் ஒரு வேலை 10-15 நாள் இருந்துருவாள் அப்படின்னு நினச்சி. அதே மாதிரி அப்பா வீட்டு சைடு போய் பார்த்தேன். அவங்க என் தம்பி சித்தப்பா பையன் சொல்கிறான், அக்கா நீ எதுக்கு எங்கேருந்து கஷ்டப்படுற, உனக்கு என்ன வேணுமா நான் பண்ணுறேக்கா, நீ வந்து இங்கே வந்து இருக்கா நான் உனக்கு காப்பாற்றுறேன். நான் காப்பாற்றுறாங்களோ காப்பாற்றலையே சார், அந்த உறுத்துங்கிறது ரத்த துடிப்புங்கிறது தாய் தாய் வழியில் இல்லை சார், தகப்ப வழியில் தான் நான் அனுபவிச்சிருக்கேன். 1.5 வயசு இருக்கும்போது என் அப்பா வந்து தவறிட்டாங்க. அப்பா தவறினோன்னே அப்பா வீட்டை சொந்தங்களாக தான் கை கழுவி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வளர்த்ததே எல்லாமே அம்மா வீட்டு சைடு தான். சின்ன பிள்ளையிலேருந்து நான் நல்லா பேசுவேன். அதில் வந்து ஒரு பட்டிமன்றம் அதுமாரி பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசுவேன். அந்த திறமை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா வீட்டு சைட்லேருந்து நல்லா வந்து அதை ஊக்குவிச்சாங்க. என்னை வந்து மேலே தூக்கி விட்டாங்க. அவங்க தூக்கி விட்டதுனால இன்றைக்கி வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து இன்றைக்கி வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டு வந்து நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து உலக சாதனையாளராக நான் இந்த மேடையில் உட்காந்துருக்கேன். அதாவது 120 நிமிஷத்தில் 120 டாபிக் பேசி கின்னஸ் உலக சாதனையை வந்து பண்ணியிருக்கேன். இதற்கு வந்து காரணமாக முழு முதற் காரணமாக இருந்தது என்னுடைய அம்மா வழி சொந்தங்கள் மட்டும்தான் தவிர அப்பா வழி சொந்தங்கள் எதுவுமே கிடையாது சார். 1.5 வயசில் எங்கள் அப்பா வந்து தவறினாங்க. 1.5 வயசில் தவறினோன்னே அங்கே அப்பா வழி சொந்தங்கள் அப்படியே கை கழுவிட்டாங்க சார். இந்த குழந்தை வந்து என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எப்படி பேசுவானா, இல்லை தவழுவானா, கருப்பாக இருப்பானா, சகப்பாக இருப்பானான்னு கூட பார்த்தது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் போடுற சட்டையிலேருந்து போடுற பேண்ட்லேருந்து வாங்கி கொடுத்ததுலேருந்து எல்லாமே வந்து அம்மா வழி சொந்தங்கள் தான் சார். மனதுக்கு நெருக்கமாக இருப்பது தந்தை வழி சொந்தங்களே, தாய் வழி சொந்தங்களே என்று நான் பேசி கொண்டிருக்கிற வேளையில் நம்முடைய இணைந்து கொள்ள ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். வாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் சுபா சார்லஸ் அவர்கள். நம்ம தொடர்த்தியா நீண்ட நேரம் பேசியிருந்தோம். மனதுக்கு நெருக்கமாக இருப்பது அப்பா வழி சொந்தமா அம்மா வழி சொந்தமானு பேசும்பொழுது நான் இப்போ கேட்க விரும்புகிறது என்ன அப்படின்னா, இந்த விவாதத்தை எல்லாம் டிஸ்கஷனை எல்லாம் தள்ளி வச்சுருவோம். ஒரே ஒரு கணம் மனதிலிருந்து என் உறவுகளில் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும், அல்லது ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அல்லது நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் ஒப்புக்கொள்கிறேன்னு சொல்லணும், ஒரே ஒரு வரி தான். இது ரொம்ப ஒன்றும் அலங்காரமே தேவையில்லை. இவ்வளோ நாளாக பார்க்கல, 15 வருஷமாக பார்க்கல, நாங்கள் சித்தப்பா பார்த்தா அது ஒரு வரி சொல்லுவாங்க. இதை நான் கேட்பேங்க, இந்த நன்றி சொல்லுவேங்க. அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் சார். நான் எங்கள் சித்தப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவரை நிறைய ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கும் இருக்க சண்டையினால் நான் தெரியாத மாதிரியே போயிருக்கேன். அதனால் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி உங்களை பார்த்தா எங்கனாலும் நானே வந்து பேசுவேன். நான் மற்ற சண்டையெல்லாம் மனசில் வச்சுக்க மாட்டேன் இனிமேல். ஓகே, வேறு யார் உங்களுடைய உறவு பேசாத தொடர்பில்லாத ஒருவரிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா யார்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க? என் அத்தையோட கணவரோட மனைவி அவங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் சார். எல்லாம் கொஞ்சம் குழப்பம், என்னடா இவ சொல்றா. அத்தையோட கணவரோட இரண்டாம் மனைவிக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அவனை அவங்க நினைச்சிருந்தா எப்போ இந்த குடும்பம் உடஞ்சு போயிருக்கும், இன்னும் ஒட்ட வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். நன்றி அத்தை. நீங்கள் பேசாத உங்களை தவிர்த்த ஒரு உறவு கிட்ட பேசணும்னா யார்கிட்ட பேசணும்? நான் எங்க பாட்டி கிட்ட கேட்கணும், எங்க அம்மாவோட அம்மா. அவங்க இப்ப உயிரோடே இல்லை, ஆனா நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் அவங்கள கடைசியா பார்த்தேன். அடுத்த 2வது நாள் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க நேச்சுரல் டெத்து கிடையாது, அவங்க அவங்களே இறந்துக்கிட்டாங்க. ஓகேவா, நான் அது சொல்லணும் இல்லை. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க நான் வந்து அன்றைக்கி ஈவினிங் நானும் எங்கள் அம்மாவும் போய் எப்பயுமே என்னோடய பர்த்டே எங்கள் அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி, அதனால் கண்டிப்பாக எங்கள் பாட்டியை போய் நாங்கள் பார்ப்போம் காலில் விழுந்து ஆசை. அன்றைக்கி எங்கள் தாத்தாவும் இல்லை, எங்கள் பாட்டி மட்டும் கீழே இருக்காங்க. அன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, உனக்கு என்ன வேணுமாலும் நீ எடுத்துகிட்டு போயிரு, மேலே தான் எங்கள் மாமா அத்தை இருக்காங்க, ஆனால் நாங்கள் போகமாட்டோம் மேலே, என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போயிரு, இங்கே இருக்கிறத என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போயிரு, இப்போவே எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு அந்த நிமிஷம் எங்களுக்கு புரியல. எனக்கு வந்து வீட்டுக்கு போகணும், கேக் வெட்டணும், எங்கள் அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, அங்கே வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம போய் கேக் வெட்டணும் அப்படின்றது மட்டும்தான் தோணுச்சு தவிர, பாட்டி ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அதே மாதிரி எங்கள் அம்மா கிட்டே எங்கள் பாட்டி என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, அவன் நல்லா இருப்பா, எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பா, என்றைக்குமே நல்லா இருப்பா, அவள் ஒன்று ஒரு உயரத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவா அப்படின்னு எங்கள் அம்மா கிட்டே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அன்றைக்கி மட்டும் எங்கள் பாட்டி அவங்க சொல்கிறத நம்ம வந்து நாங்கள் புரிஞ்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாலோ, இல்லை அவங்க கூட நாங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலோ, அவங்க 2 நாளில் அந்த முடிவை எடுத்திருப்பாங்களா எடுத்திருக்க மாட்டாங்களான்னு அவங்க மனசு மாறியிருக்கும். ஆனால் அவங்க இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி கிட்ட தான் வளர்ந்தேன்.
இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு இதுனா எங்க நான் இப்போ தான் என்னோட டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்தது. அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, மனசார பாட்டிக்கிட்ட சொல்லு, பாட்டி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லு அப்படின்றாங்க. அப்போ நான் அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் நிஜமாலே லிட்டரலாக அப்படியே கத்துனேன், பாட்டி நான் டிகிரி வாங்கிட்டேன், பாட்டி எங்கே இருந்தாலும் என்னை பிளஸ் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு நாளுமே அழும்போது சொல்லுவேன், அன்னைக்கு மட்டும் நான் உங்களை கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா உங்களுக்கு இப்படி தோணியிருக்காதுல்ல, எங்கள் பாட்டி மேலே தான் கோவமோ, என்ன நினைக்கல, உங்கள் பிள்ளைய நினச்சி தானே நீங்கள் போனீங்க, எங்களை நினைச்சிருந்தீங்கன்னா எங்கள் கூட இருந்திருப்பீங்க, எங்களை நினைக்காம போயிட்டீங்க. ஓகே, வேற யாராவது உங்களுடைய தொடர்பில் இல்லாத உறவிடம் மன்னிப்பு கேட்கணும்னா யார்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க? என்னோட பெரிய மாமிக்கிட்ட, அதாவது தாய் மாமா வைஃப் பெரியவங்க. எங்கள் அப்பாவுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் அவங்க பையனோட கல்யாணத்தப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. இவ்வளோ பண்ணியும் ஆனால் அந்த கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல, கூப்பிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவோட கோபத்தினால நம்ம போனால் திருப்பி நம்ம அப்பா வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்போது. அதனால் வந்து எவ்வளோ செஞ்சவங்களையும் என்னால் வந்து அவங்க பையன் கல்யாணத்துக்கு என்னால் போய் அட்டன் பண்ண முடியல. அவங்க எவ்வளோ இது கண்டிப்பாக அவங்க நம்பிக்கை வச்சுருந்தாங்க நான் வருவேன் எப்படி இருந்தாலும்னு. அந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு என்னால் வந்து அந்த இது பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லாருக்கிட்டே பேசுனது எல்லாமே அவங்கக்கிட்ட இப்போ பேசுறது கிடையாது, அவங்க பேசுறது இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கணும், ஏன்னா அவங்க அவ்வளோ செஞ்சவங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோடய எல்லா விஷயத்துலையும் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டு, என்ன நான் ஒரு ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தும் சரி கல்யாணத்துக்கு எல்லாமே அவங்க தான் எனக்கு எடுத்துக்கட்டி எல்லாமே செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் செய்யாதது ஒரு ரிட்டர்னாக கூட இல்லை, அவங்க பண்ணது கூட என்னால் அந்த நேரத்தில் வந்து என்னை நான் ரொம்ப கையாலாக தனந்தான் சொல்ல முடியும் நிறைய விஷயத்தில், அந்த மாதிரி என்னால் போக முடியல சுச்சுவேஷனு, அதனால் வந்தது தான். ஸோ அவங்கக்கிட்ட எங்கள் வசந்த மாமிக்கிட்ட நான் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பண்ண தப்பு தான், ஆனால் வேறு வழி இல்லாமல் இருந்த சுச்சுவேஷனால தான் இது பண்ணிக்கிட்டேன். ஓகே, யாரிடம் நீங்கள் பேச விரும்புகிறீர்கள், யாரிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க விரும்புகிறீங்க? நான் சாரி கேட்க நினைக்கிறது எங்கள் சித்தப்பா கிட்ட, நான் அவரை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அவர்கிட்ட சாரி கேட்கணும். இப்போ வரைக்கும் அவர் என்கிட்ட பேசினது கிடையாது, அதனால என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் பேசுங்க, நீங்கள் போய். நான் பேசுனா அவர் ஏதாவது நினச்சிப்பாருன்ட்டு எனக்கு இதாக இருக்குது. சித்தப்பா பேச நினைக்கிறீங்க, ஏதோ பேச நீங்கள் போய் பேசிட வேண்டியதானே? நான் பேசுவேன், பட் எனக்கு பயமாக இருக்குது. என்ன செய்வார்? ஏதாவது திட்டிடுவாரோன்னு. பரவாயில்ல, நீங்கள் சித்தப்பாட்ட பேச நினைக்கிறீங்க, அவர்கிட்ட சாரி கேட்க நினைக்கிறீங்க, திட்டினா என்ன? சித்தப்பா தானே, அவர் திட்டினா என்னால் தாங்கிக்க முடியாது. அதுலம்மா பேச நினைக்கிறீங்க இல்லையா, அதை சொல்லுங்க. கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே சார், நான் எங்கள் அண்ணா கிட்ட சாரி கேட்கணும்னு இருக்கேன். இப்போ அவன் இல்லை, இஸ் பாஸ்ட் அவே லாஸ்ட் 2 இயர்ஸ். என்னை அவ்வளோ பார்த்துப்பான், எனக்கு அவ்வளோ செஞ்சுருக்கான், அப்பாவை விட எனக்கு அவன் தான் செஞ்சுருக்கான். லைக் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தது, வந்தவங்க எல்லோரும் கேட்டாங்க இன்னும் ஒரு பொண்ணு, அவனுக்கு பையன் இன்னும் ஒரு பொண்ணு மட்டும் வச்சுக்கோங்க அப்படி சொல்லி. அதுக்கு அவன் ஃபஸ்ட்டு சொன்னவர் எனக்கு வேண்டாம், எனக்கு என் தங்கச்சி தான் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் இறக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி எனக்கும் அவனுக்கும் பயங்கர சண்டை. அவன் சொல்லிட்டான், நான் செத்தாலும் நீ என்னை முழிக்கக்கூடாது, நீ செத்தாலும் நான் அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவ்வளோ சண்டை, லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் பேசிக்கவே இல்லை சார். லாஸ்ட்டாக நான் கேட்ட ஒரு நியூஸ், அண்ணா இறந்துட்டான் 1 வீக் கழித்து. எனக்கு ஒரு தோணிட்டே இருக்கும் சார், அண்ணா கிட்டே பேசியிருக்கலாமோ, அவன்கிட்ட பேசியிருந்தா ஒரு மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் அதை என் மனசில் உரித்துட்டே இருக்கும் சார். அது அந்த மன்னிப்பை என்னால் கேட்க முடியலையே அப்படி சொல்லி. ஓகே மேடம், நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்க. பொதுவாக வந்து நான் தொடங்கும் போதே அதை சொன்னேன், அதாவது தந்தை வழி சமூகம், தாய் வழி சமூகம்ங்கிற இடத்துலேருந்து வந்து தந்தை வழி சொந்தம், தாய் வழி சொந்தம்னு பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. அது என்னவா பார்க்குறீங்க ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக நீங்கள்? நம்ம ஒரு ஹியூமன் ஒரு சின்ன கரு உருவாகும் போது அப்பா சைட்லேருந்து 50% ஜீன்ஸ் வருது, அம்மா சைட்லேருந்து 50% ஜீன்ஸ் வருது. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு முழுமையான 100% ஒரு ஜைகோட்டா மாதிரி அதுதான் ஒரு குழந்தையாக வருது. இந்த 50 சைடு மட்டும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த 50 சைட் ஜீன்ஸ் வச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை, ரெண்டும் சேரும் போது தான், இணையும் போது தான் அதில் முழுமை வருது. அதனால் அதில் பிரிக்க முடியாது, தாய் சைடும் ஒன்று தான், தந்தை சைடும் ஒன்று தான், சயின்டிஃபிக்காக அதுதான் உண்மை. சரி, ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அதாவது ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அந்த குழந்தைக்கு அது சப்போர்ட் இல்லை, அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை. அப்போ யார் அந்த குழந்தைய பாப்பா? அந்த குழந்தைக்கு யார் ரொம்ப சப்போர்ட் கொடுத்து வளர்ப்பாங்க? இது நடைமுறையில் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கறது அம்மா சைடு, ஒரு 5 வயசு வரைக்கும். ஓகே, அந்த குழந்தைய வந்து யூஸ்வலாக ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம சமுதாயத்தில் என்ன பண்ணுவாங்க? த
தங்கைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாண வயதுல ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு தாய் மாதிரி இருந்து பார்ப்பாங்க. ஸோ அம்மா சைடு உறவுகள் தாய் இல்லாத பட்சத்தில் ஒரு தாய்க்குரிய ஒரு சப்போர்ட்டை கொடுப்பாங்க. தாய் இருக்கும் பட்சத்தில் உணர்வு பூர்வமான சப்போர்ட் ஃபுல்லாக கொடுப்பாங்க. நம்ம போய் என் கவலையை சொல்லலாம், என் பயத்தை சொல்லலாம், என்னோடய ஃபியர்ஸ், என்னுடைய ஆங்ஸைட்டி, ஐயோ இப்படி செய்யலாமோ அப்படி செய்யலாமோ, நம்ம குழப்பங்கள், அது எல்லாம் அவங்க இமோஷனல் சப்போர்ட் நல்லா கொடுப்பாங்க. அந்த குழந்தை வளருது, ஒரு 7 வயசு 8 வயசு, அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த குழந்தை தந்தையை பார்க்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் தாய் தான் அதோடைய உலகமாக இருந்திருக்கும். ஒரு 5 வயசுக்கு மேலே தந்தை என்ன செய்கிறாரு, ஹூ இஸ் ஹீ அப்படின்னு சொல்லிட்டு தந்தை மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிக்கும். அப்போ தான் குழந்தைக்கு தெரியும் அப்பா தான் இங்கே ஏர்னிங் மெம்பர், அல்லது பொருள் வேணும், நான் நமக்கு ஒரு விளையாட்டு ஜாமான் வேணும், நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா அந்த தந்தையை ஐஸ் போட்டால் போதும், இந்த தந்தை சைடு தான் அதெல்லாம் செய்வாங்க. இதுதான் நம்ம சமுதாயத்தில் முக்கால்வாசி நடக்கிறது. அதனால் அந்த டைமில் இவங்க வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. குழந்தைய படிக்க வைக்கணுமா, அப்ராட் போகணுமா, ஒரு லோன் எடுத்து தைரியமாக பண்ணணுமா, இல்லை அந்த குழந்தை வந்து எனக்கு வந்து ஒரு கேரண்டி கையெழுத்து போடுங்க, நான் படிக்கணும், ஒரு எஜுகேஷ்னல் லோன் போடணுமா, ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தாய் வீட்டு சைடோட தந்தை வீட்டில் சைடில் பெரியப்பா சித்தப்பாலாம் சந்தோஷமாக வந்து கையெழுத்து போடுவாங்க, தைரியமாக இருப்பாங்க. ஒரு பொருள் உதவி வேணுமா, இவங்க வந்து சைடில் கொடுப்பாங்க, தந்தை சைடில் கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு குழந்தை சுகம் இல்லையா, ஒரு அடிபட்டுருச்சா, இவங்க வந்து ஒரு ஆளாக நிற்பாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இருப்பாங்க, காத்து கிடப்பாங்க, எல்லா வேலைகளும் செய்வாங்க. ஸோ ஒரு குடும்பம் அப்படிங்கிறது தாயும் தந்தையும் சேர்ந்தது தான். ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு இருக்காங்க, அது ஒரு குரூப், நல்ல ஒரு குரூப் இருக்குது. ஆனாலும் இவங்களுக்கு அந்த ரத்தம் துடிக்கும், தன்னுடைய ஜீன்ஸ் இப்படி தான் இயற்கையாக வருது, தன்னுடைய ஜீன்ஸை ப்ரமோட் பண்ணணும், எனக்கு பிள்ளை இல்லையா, என் தங்க பிள்ளைக்கு கொடுத்து வளர்க்குறேன், என் தம்பி பிள்ளைக்கு கொடுத்து வளர்க்குறேன்ட்டு. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, தந்தையும் தாயும் சேர்ந்தது ஒரு குடும்பம். இங்கே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிறோம், இங்கே வந்து ஒரு குழந்தைகள் வளர்கிறாங்க, தந்தை சைடில் வந்து அவர் நல்லா அட்டாச்சாக இருக்கார், தன்னோட கூட பிறந்தவங்க தன்னோட சகோதரிகள்கிட்ட நல்லா அட்டாச்சாக இருக்கார். இந்த தாய் இருக்கிறாங்க, இந்த தாய் வந்து தன்னோட குடும்பத்தோட நல்லா அட்டாச்சாக இருக்காங்க. அப்போது இந்த குழந்தைகளுக்கு நிறைய உறவுகள், நல்லா எல்லாட்டையும் நல்லா, அவங்க வந்து அவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுனாலும் துன்பம் வந்துச்சுனாலும் அவங்க முன்ன மேலே எழும்பி வர்றது ரொம்ப ஈஸியாக வந்துடுவாங்க. உறவுகள் நல்லா இருக்கணும். இப்போ வர வர ஜனத்தொகை சுருங்கிக்கிட்டே வருது, இந்தியாவில் இல்லை, சைனாவில் இல்லை, உலக நாடு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் நெகட்டிவில் போகுது. நமக்கு வந்து 2040 வரைக்கும் தான் இந்தியாவில் ஜனத்தொகை மேலே போயிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் ஜனத்தொகை குறையும். அப்போ உறவுங்கிறதே அரிதாகி விட்டுரும். அப்போ வந்து உறவுகளை போற்றி பேணி பாதுகாக்கணும். நம்ம தொடர்ச்சியாக நீண்ட நேரம் பேசிகிட்டு இருந்தோம். மனதுக்கு நெருக்கமாக இருப்பது அப்பா வழி சொந்தமாக அம்மா வழி சொந்தமானு பேசும் பொழுது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த மொத்தமும் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அப்படின்னா, இன்றைய இளம் தலைமுறையாக இருக்க நீங்கள் எல்லோருமே திரும்ப திரும்ப என்ன சொல்கிறீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் நடந்த பொழுது எங்கள் மாமா இதை செஞ்சாராம், எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது எங்கள் சித்தப்பா இதை சொன்னாராம் அப்படின்னு ஒன்று இருந்தால், கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக உங்கள் குடும்பங்களில் பேசி பேசி அது கடந்து வந்துக்கிட்டே இருக்குது. அன்றைய காலகட்டத்திற்கு அது சரிதான். எனக்கு அந்த பொண்ணு சொன்னது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணும் பொழுது வரதட்சணை தர்றேன்னு சொன்னாங்களாம், தரலையா, அதை எங்கள் பாட்டி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சீமந்தத்துக்கு தர்றேனாங்களாம், தரல. அதுக்கப்புறம் புள்ள பெத்தக்கு அப்புறம் தர்றேனாங்க, தரல அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணு என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டான்னா, முழு சந்திரமுகியாக மாறி எனக்கு சாக்லேட் வாங்கி தரதுன்னா கூட எங்கள் மாமா வாங்கி தரமாட்டார், எனக்கு என்னை ஏமாத்துவார். இது தொடர்ச்சியாக சொல்லி சொல்லி கேட்டு வந்துக்கிட்டே இருக்கும், அது நம்ம உணரலை. அது தொடர்ச்சியாக வீடுகளில் பேசப்பட்டு கொண்டே இருக்குது. நம்ம வீடு என்ன இருக்குன்னா, இந்த உறவு சிக்கலை எப்போ பார்த்தாலும் மேலும் சிக்கலாக்குற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. நம்ம அந்த இடத்துல கடந்து வந்துட்டோம், அடுத்த தலைமுறை ஆகிட்டோம், படிச்சிட்டோம், வேலையின் பொருட்டு வெளியே வந்துட்டோம், நிறைய உலகம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகும் அந்த சின்ன 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 சண்டைகளை அவர்கள் சுமந்து கொண்டே இருந்தாங்கள்ல, அதை அடுத்த தலைமுறை சுமந்துக்கிட்டு வர வேண்டாம்ங்கிறது தான் என்னோடய எண்ணம். ரைட்டு, சித்தப்பா தான் செஞ்சிட்டார், இப்போ என்ன என்ன நடந்த போகுது, மாமா தான் அண்ணன் என்னை மதிக்கலை, எங்கள் அம்மாவை கேவலமாக பேசிட்டாரு, போயிட்டு போகிறாரு. அந்த பொண்ணு சொன்னச்சுல, செத்தாலும் வீட்டை சொத்தை தரமாட்டேன்னு சொன்னார் அவருன்னு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, செத்தா இப்படி சொத்தை தரமாட்டேன்னு சொல்லுவார், அதான் அவர் செத்து போயிடுவார். இது நம்ம கேட்டது, செத்தாலே மோத்தில் முழிக்காத, டேய் நீ தான் செத்துருவியாடா, அப்புறம் மோத்தில் முழிக்க எப்படி நமக்கு தெரியும். ஆனால் இது சொன்னது கேட்டுக்கிட்டே இருந்தது இல்லையா. நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இல்லை, அதை எல்லாரும் சாக போகிறோங்கிறது தான் உறுதி இல்லையா. அதில் சாதாரணமாக சின்ன சின்னதாக நடந்த சண்டைகள், விசேஷத்தில் பாயாசம் வைக்கலை, பாங்க இது காது குத்தும் போது அரைப்பவன் குறைச்சி போட்டாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்காம, ஏன் இதை கடைசியில் எல்லோரும் யாரிடம் பேச மன்னிப்பு கேட்க விரும்புறீங்கன்னு கேட்டதுன்னா,
போய் கேட்டுருங்க. கேட்க நினைக்கிறீங்க, அதை சொல்கிறீங்க சபையில், ஆனால் நான் போய் கேட்க மாட்டேன். அந்த பொண்ணு சித்தப்பாட்டை பேசுகிறேன்னு சொல்லுது. அந்த சித்தப்பாட்டை யார் பேசுகிறது? நம்ம தான் பேசுகிறது. அப்போ இந்த உறவுகளை பலப்படுத்துவதற்குல ரொம்ப குறைச்சலான உறவுக்கு வந்துட்டோம். ரொம்ப பெரிய குடும்பங்களில், கூட்டு குடும்பங்களில் 20 பேர் 30 பேர் இருந்து குறைஞ்சி ஒத்த பிள்ளையாக குடும்பம் சுருங்கிருச்சு. சுருங்கும் பொழுது மிச்சம் இருக்க உறவு இருக்குல்ல, அதை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த தலைமுறையிட்டாக இருக்குது. அது நடந்திருக்கும், ஏதோ பிரச்சனை வந்திருக்கும், முந்தி சொல்லியிருப்பாங்க. முதல்ல சமாதானப்படுத்த வேண்டியது அப்பாவையும் அம்மாவையும், அதன் மூலமாக உறவுகளை. அந்த உறவுகளை பேணி பாதுகாப்பு தான் இந்த தலைமுறைக்கு இருக்கிற முக்கியமான கடமைன்னு நினைக்கிறேன். இது பரிசளிக்கும் நேரம். ஆலையா வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். அம்மா வாங்க, உங்களுக்கு தான் சொத்து வரணும். சொத்து வேணும் சொல்லிட்டு லக்ஷ்மி செராமிக்ஸ் வழங்கும் ரூபாய் 5000 பரிசு கூப்பனை பெறுறது. அம்மா வாங்க நீங்க. மீண்டும் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் படியன்கள் வழங்கும் தமிழா தமிழா, பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ, பிரசைட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். மீண்டும் சந்திப்போம்.